ஹாய் ஹலோ கைஸ், நம்ம சேனல் சீரீஸ் ரசிகையில் ட்ரூ பியூட்டி சீரீஸ் போயிட்டுருக்கு. இப்போ season 1 episode 9 பார்க்க போகிறோம். கடைசியாக பார்த்தீங்கன்னா லிம் ஜக்வெங்கும் லீசுவும் கிஸ் பண்ணதோட முடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்கணுமா? ஓகே, டேரெக்டாக கதைக்குள்ளே போயிடலாம். இது கிஸ் பண்ணதுக்கு அடுத்த செகண்டே நம்ம ஹீரோயினுக்கு வந்து இது கனவா இல்லை நினவா, என்ன தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பட்டர்ஃப்ளைஸாக பறக்குதுங்க. ஹீரோ கிட்டே போயிட்டு இது கனவாக இருந்தால் மட்டும் நான் எந்திரிச்சிடக்கூடாது அப்படின்றாங்க. ஹீரோ வந்து அதெல்லாம் இல்லை, இது நினைவு தான், நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ப்ரொப்போஸ் பண்ணி ஒரு செயினியும் கிஃப்டாக தராங்க. ஹீரோயின் வந்து நம்பவே முடியல, எனக்கும் ஒன்று ரொம்ப பிடிக்கும், ஆனால் இது எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்ததுன்னு வெக்கப்பட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. அந்த செயின் எடுத்துகிட்டு அவங்க அவ்வளோ ஹாப்பியாக போயிட்டுருக்கப்போ எடுத்தாப்பில் கங்ஸுஜனை பார்க்குறாங்க. பார்த்த ஒரு ஃப்ரெண்டை பார்த்த ஒரு சந்தோஷத்தில், இங்கே பார்த்தியா செயின் எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கடைசியில் பார்த்தா கங்ஸுஜனுக்கு அடையாளம் தெரில, ஏன்னா நம்ம ஹீரோயின் அழுது மேக்கப்லாம் போய் ஒரிஜினல் ஃபேஸ் தெரிய ஆரம்பிச்சிட்டு, ஸோ சுத்தமாக அடையாளம் தெரில, இப்போ மாற்றிக்கிட்டோம் வர வழியே இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து உண்மையை சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க பாஸ்குள்ள எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க, எத்தனை பேர் அவங்கள புல்லிங் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இதெல்லாம் கேட்ட கங்ஸுஜன் ஓகே, நான் இந்த உண்மையை யார்கிட்டையுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்கள மறைச்சி கூப்பிட்டு ரூமுக்கு போயிடுறாங்க. அங்கே ரூமுக்கு போயிட்டு நம்ம ஹீரோயின் ஹீரோ கூட சாட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இனிதான் ரொமான்ஸ் ஆச்சு, இனி ஃபுல்லாக சாட்டிங் அண்ட் லவ் தான், வெடியே வெடியே பேசிகிட்டே இருக்காங்க. நெக்ஸ்ட் டே ஹீரோ அவ்வளோ ஹாப்பியாக நம்ம ஹீரோயினுக்கு பிடிச்ச ஸ்ட்ராபெரி ஜூஸ் வாங்கிட்டு வரப்போ அந்த ஸ்கூலில் இருக்க அத்தனை பேரும் இது என்ன லீசுவா இப்படிலாம் பண்ணுறான்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க. நேராக வந்து ஹீரோயின் கிட்ட ஜூஸ் பாட்டில் வைக்கிறாங்க, ஆனால் ஹீரோயின் ரெஸ்பாண்டே பண்ணாமல் அங்கே எந்திரிச்சு போகிறாங்க. கூட லஞ்ச் பிரேக்கில் பக்கத்தில் உட்காந்தா இக்னோர் பண்ணிட்டு போகிறாங்க. ஹீரோக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. திடீர்னு ஹீரோக்கு ஒரு டெக்ஸ்ட் வருது, அது யார்கிட்டன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் லிம்ஜுக்கிங் கிட்ட தான். ஒரு இடத்துக்கு மீட் பண்ண சொல்லி வர சொல்கிறாங்க. அந்த இடத்துல போய் பார்த்தோம்னா லிம்ஜுக்கிங் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம லவ் பண்ணுறது சீக்கிரத்தாகவே இருக்கட்டும், யாருக்கும் தெரிய வேணாம், தெரிஞ்ச எல்லாரும் என்ன கலாய்ப்பாங்க, ஏன்னா நீ தான் இந்த ஸ்கூல்லே ரொம்பவே அழகான பையன், நல்லா படிக்கிற பையன், உன்னையே லவ் பண்ணுறேன்னு சொன்னாங்கன்னா என்னை ரொம்பவே புல்லிங் பண்ணுவாங்க, உன்னையும் கலாய்ப்பாங்க, ஸோ வந்து இது சீக்ரெட்டாகவே வச்சுக்கலாம்னு சொல்கிறாங்க. அண்ட் ஹீரோ ஓகே, உனக்கு என்ன தோணுதோ அதே பண்ணுன்னு சொல்லி ஓகே சொல்லிடுறாங்க. நெக்ஸ்ட் டே லீசுவும் லிம்ஜக்குவிங்கும் வெளியில் எங்கேயாச்சும் போகலான்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலுக்கு போகிறாங்க. நம்ம ஹீரோயின்குள்ளாலாம் போட்டு அப்படியே மறைந்து யாருக்கும் தெரியாத மாதிரி கேமராவே இல்லாத இடமா சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு கப்பல் சீட்க்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு எல்லா ஃபுட்ஸும் வருது, ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. கடைசியில் பார்த்தா ஒரு ஸ்பூன் தாங்க இருக்குது. சரி, கப்பல்ஸ்ன்றனால ஒரு ஸ்பூன் தான் இருக்கும்னு சொல்லிட்டு லீசு ஸ்பூன்லேருந்து ஃபுட்டை எடுத்து ஹீரோயின் கூட்டி விட்டுருக்காங்க. அப்பன்னு பார்த்தா சர்வன்ட் வந்துட்டு சாரிங்க, தெரியாமல் ஒரு ஸ்பூன் மட்டும் தான் கொடுத்துருக்கோம், இந்தாங்க இன்னொரு ஸ்பூன் கொடுக்குறாங்க. ஹீரோயின் அப்போ முறைச்சி பார்க்குறாங்க, ஏன்டா கொஞ்ச நேரம் ரொமான்ஸ் பண்ண விட மாட்டியானு. அப்போன்னு பார்த்தா கரெக்டாக நம்ம லிம்ஜுக்கிங்கோட கிளாஸ்மேட்ஸ் எல்லாருமே வந்துட்டாங்க. ஹீரோ உடனே டேபிள் கடியில் போய் ஒழிஞ்சிக்கிட்டாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டு லிம்ஜுக்கிங் நீ என்ன தனியாக சாப்பிட்டுருக்கியா, இல்லை பாய் ஃப்ரெண்ட் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. லிம்ஜுக்கிங்கோ இல்லை இல்லை பாய் ஃப்ரெண்ட் வருவோம் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்ருக்காங்க. அப்போன்னு பார்த்து கரெக்டாக டேபிள் கீழே யாரோ ஒழிஞ்சிட்ருக்காங்கன்னு சொல்லி எடுத்து பார்த்துறாங்க. பட் ஃபேஸை பார்க்கல, இருந்தாலும் உனக்கு நாங்கள் ப்ரைவசி தரோம், நீயா ஒரு நாள் எங்களுக்கு இன்ட்ரோ கொடுப்பேன்னு நம்புறேன்னு சொல்லி அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. ஃபுட்லாம் சாப்பிட்டுட்டு வெளில நடந்து போகிறப்போ நம்ம லீசுவ உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் தரப்போகிறேன் அப்படின்றாங்க. என்ன சர்ப்ரைஸ்ன்னு திரும்பி பார்த்தா லிம்ஜக்கிங்கோட ரோல் மாடல், அதாங்க மேக்கப் எப்படி போடணுன்னு யூடியூப் டியூட்டோரியல் எல்லாம் கற்றுக்கிட்டேன் அந்த ரோல் மாடல் இங்கே வந்து மேக்கப் பற்றி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க ஒரு குவிஸ் காம்படிஷன் மாதிரி நடப்பாங்க, நிறையா கொஷின்ஸ் கேட்பாங்க, அங்கே இருக்கவங்க யாருமே ஆன்சர் பண்ண மாட்டாங்க. நம்ம ஹீரோயின் தான் சரியான டேலண்ட் ஆச்சு, லிம்ஜக்கிங் எல்லாம் ஆன்சருமே பண்ணிடுவாங்க. ஆன்சர் பண்ணதுக்காக ஒரு கிஃப்ட்டு கொடுப்பாங்க, அந்த கிஃப்ட்டை வாங்கிட்டு ரொம்பவே ஹாப்பியாக வீட்டுக்கு வந்துட்டு இருப்பாங்க. அவ்வளோதான், வீட்டுக்கு வந்தோடனே எப்பயும் போல் மேக்கப்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணலான்றப்போ ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ்க்கு என்ன கேரியர் சூஸ் பண்ணலான்ற ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். அதில் பார்த்துட்டுருக்கப்போ மேக்கப்புன்றதுக்கும் ஒரு பாத் இருக்குது, மேக்கப் ஆர்டிஸ்ட்க்கு ஒரு கோர்ஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறாங்க. அதை பார்த்து அடுத்த செகண்ட் அவங்க குவிஸில் வின் பண்ணது, அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தெல்லாம் யோசிச்சுட்டு ஓகே இதுதான் நமக்கு கரெக்டான பாட்வின்னு சொல்லிட்டு மேக்கப் ஆர்டிஸ்ட்க்கு என்ரோல் பண்ணிடுறாங்க. இதெல்லாம் அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும்னு தெரில, இவங்க பாட்டுக்கு என்ரோல் பண்ணி விட்டாங்க. அன்றைக்கி வீட்டில் பார்த்தா எல்லாமே அப்படியே இருக்குங்க, க்ளீனாகவே இல்லை. எப்பயுமே நம்ம ஹீரோயினோட அப்பா தான் எல்லாமே க்ளீன் பண்ணிருப்பாங்க. எங்கடா அவங்க அப்பாவை காணும்னு சொல்லி தேடலான்னு பார்த்தா ஒரு நோட் இருக்குது. அந்த நோட்டில் நான் ஒருத்தங்கிட்ட பெருசாக ஏமாந்துட்டேன், அவங்ககிட்ட தான் எல்லா காசும் இருக்குது, நான் அவங்ககிட்ட போய் என்னோட காசெல்லாம் ரிட்டன் வாங்கிட்டு வரேன்னு சொல்லி போயிருப்பாங்க. அவங்க அம்மாவுக்கு அவ்வளோ கோவம் வரும், கத்திட்டு அங்கேயே உட்காந்துருவாங்க, எங்கே போனாருன்னே தெரியாதுல்ல. அடுத்த நாள் ஸ்கூலில் எல்லோரும் க்ளாஸில் இருக்கப்போ நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட ரொமான்டிக்காக நம்ம இன்றைக்கி செல்ஃபி பிக் எடுத்தோம்ல போட்டில், அந்த பிக் அனுப்ப முடியுமான்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த பிக்கை நம்ம ஹீரோயின் வந்து சென்ட் பண்ணுறாங்க. திரும்பி வந்துட்டு ஹீரோ இன்னும் ஏன் எனக்கு சென்ட் பண்ணலன்னு சொல்லி கேட்குறப்போ போய் செக் பண்ணி பார்த்தா தான் தெரியுது, நம்ம ஹீரோயின் மாற்றி அவங்க கிளாஸில் இன்னொரு பையனுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. அன்னைக்குன்னு பார்த்தா அவன் ரொம்ப ஆக்டிவாக இருக்கான், எப்பயுமே கிளாஸ் நடத்தினாலே தூங்கிடுவான், வேறு வழி இல்லாமல் ஹீரோயின் உட்காந்து ஹிப்னோடைஸ் பண்ணிடுறாங்க. எப்படியாச்சும் தூங்கிடுன்னொன்னே அவனும் தூங்கிடுறான். கிட்டக்க போய் ஃபோனை எடுத்து அவனோட தம் ஃபிங்கர் யூஸ் பண்ணி ஃபிங்கர் பிரிண்ட் ஆன் பண்ணி எப்படியாச்சும் அந்த ஃபோட்டோ டிலீட் பண்ணலான்னு போகிறப்ப ஹன்சுஜன் வந்துடுறான். ஹன்சுஜன் தெரியாதனமாக அந்த பிக்கை பார்த்துட்டு ஒரு ஷாக் ஆகிறான். அதுக்குள்ளே டக்குன்னு ஹீரோயின் பிடிங்க அந்த ஃபோட்டோவை டிலீட் பண்ணிடுறான். திரும்பியும் லீசியும்
லிம்ஜுக்குவிங்கும் நடந்து கையை ஹோல்ட் பண்ணிட்டு ரொமான்டிக்காக நடந்து போயிட்டுருக்கப்போ கேட்குறான், ஏன் இந்த மாதிரி நம்ம லவ் பண்ணது யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிற அப்படின்னு கேட்குறப்போ, இல்லை நான் வந்துட்டு மேக்கப் இல்லைன்னா நல்லா இருக்க மாட்டேன், இந்த உண்மை தெரிஞ்சிச்சுன்னா நீ இவ்வளோ அழகாக இருக்க பையன், அகாடமிக்கில் பெஸ்ட்டாக இருக்க பையன், உன்கிட்ட எப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருப்பான்னு சொல்லி எல்லாம் கலாய்ப்பாங்கன்றாங்க. அப்பான்னு பார்த்துட்டு நம்ம ஹீரோ ரொமான்டிக்காக நீ மேக்கப் இல்லைனாலும் ரொம்ப அழகாக இருக்கான்னு சொன்னோடனே ஹீரோயினுக்கு ஒரே பட்டர்ஃப்ளைஸ் பறக்குதுங்க. இந்த மாதிரி யாருமே நம்ம ஹீரோயினுக்கு அழகாக இருக்குன்னு சொன்னதே இல்லை. அன்றைக்கி நைட் எப்பயும் போல் நைட்டு வெடிய வெடிய கால் பேசிகிட்டே இருக்காங்க. ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தனால கிளாஸில் தூங்கிட்டு இருப்பாங்க. அப்போ எதர்ச்சியாக நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் கங்க்ஷன் போய் எழுப்பலான்னு பார்க்குறப்போ அந்த செயினை பார்த்துடுறாங்க. இது ஹீரோ வச்சிருந்த செயினில், இவ கழுத்தில் இருக்கனா அப்போ ஹீரோவும் இவ்வளோ தான் லவ் பண்ணுறாங்களான்னு சொல்லி யோசிச்சுட்ருக்காங்க. இதே யோசிச்சுட்டே அப்படியே அவங்க ரெஸ்ட் ரூம் போயிட்டு எல்லாத்தையுமே லிங்க் பண்ணி பார்க்குறாங்க. ஆமாம், கன்ஃபார்ம் அவங்க தான் லவ் பண்ணுறாங்கன்னு சொல்லி ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. நம்ம ஹீரோயின் லிம்ஜுக்கிங்க்கு அப்புறம் தான் தெரியுது இந்த மேக்கப் கோர்ஸ் கிளாஸ்க்கெலாம் நிறையா காசு செலவாகும்னு சொல்லிட்டு இதுக்கு ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லி பார்ட் டைம் ஜாபாக தேடிட்டுருக்காங்க. அப்போது ஒரு ஃபோட்டோஷூட்காக பார்க்குறாங்க. அங்கே மாடலாக இருக்கிறதே நம்ம ஹான்சுஜன் தான். ஹான்சுஜன் கூட சேர்ந்து ஃபோட்டோஸ்லாம் எடுக்க ட்ரை பண்ணுறாங்க. எதுவுமே செட் ஆகலை, டேரக்டர் செட்டே ஆகலைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் நீ ஏன் இப்படி பண்ணுற, எனக்கு இந்த காசு ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏதாச்சும் பண்ணு, வெறும் நடிப்பு தானே பண்ணலாம் அப்படின்றாங்க. ஹீரோயின் தெரியாமல் விழுகிறப்போ ஹான்சுஜன் காப்பாற்றுறப்போ அப்போது ஒரு கெமிஸ்ட்ரி கனெக்ஷன், அவங்க ஐ கான்டாக்டில் இருக்கிறத ஃபோட்டோஸ் நிறைய டேரக்டர் எடுத்து நான் இதை தான் எதிர்பார்த்தேன்னு சொல்லி நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துருவாங்க. அப்புறம் நம்ம ஹன்சுஜனையும் ஒரு பார்ட் டைம் ஜாப்பும் வாங்கி தந்துடுவாங்க. இன்னொரு சைட் பார்த்தோன்னா லிம்ஜுக்கிங்கோட அப்பா அங்கங்கே ரோட்டில் அலைஞ்சிட்டு இருப்பாரு. இதை பார்த்த நம்ம ஹீரோ டக்குன்னு அவளுக்கு கால் பண்ண போவாங்க. அவங்க அப்பா இதை பார்த்துட்டு இல்லை இல்லை என் பொண்ணு கால் பண்ணிடாதுன்னு சொல்லி காலை கட் பண்ணிட்டு, இந்த மாதிரி எனக்கு அமௌண்ட் சுத்தமாக இல்லை என்ன பண்ணுறதுனே தெரிலன்னு எல்லா இஷ்யூஸும் சொல்லுவாங்க. இதை கேட்ட லீசு பரவாயில்ல, நீங்கள் இன்றைக்கி என் வீட்டிலே தங்கிக்கலாம்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போனோடனே செம்ம என்ஜாய்மெண்ட் தான். அவர் குளிச்சுட்டு சாப்பிட்டு ஒன்றா சேர்ந்து மேட்ச்லாம் பார்த்துட்டு லேட் ஆகி தூங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் காலைல ஸ்கூலுக்கு எந்திரிச்சு போகிறப்போ அவங்க அப்பாவுக்கு பெட்ஷீட்லாம் போட்டு ரொம்பவே கேரிங்காக பார்த்துக்கிறான். இவன் ஸ்கூலுக்கு எந்திரிச்சு போகிறப்போ அவங்க அப்பா எந்திரிச்சு ஒரு பாட்டிலில் வந்துட்டு என்னப்பா சாப்பிடாமல் கிளம்புற, இந்த இதுவாச்சும் குடிச்சிட்டு போன்னு சொல்லி பாயெல்லாம் சொல்லிட்டு போகிறாங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோவுக்கு நமக்கு இந்த மாதிரி கேர் பண்ண ஆள் இல்லையன்னு கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்குது. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு காஃபி ஷாப்பில் தான் பார்ட் டைம் ஜாபாக இருக்கும். சரியாக வேலை பார்க்காதனால காஃபி வந்து அவங்க கையில் கொட்டியிருப்பாங்க. இதை கேட்ட அந்த ஓனர் கால் பண்ணிவிட்டு, ஹன்சுஜன் எந்த ஒரு பொண்ணை வந்து வேலைக்கு சேர்த்துனேன், ஃபஸ்ட்டு நாளே காஃபியை கையில் கொட்டிக்கிட்டாங்கன்னு அவங்க ஹன்சுஜன் பதறி அடிச்சுட்டு ஓடி வந்து பார்ப்பாங்க. ஆனால் அங்கே நம்ம ஹீரோயின் எல்லாம் கிளம்பிட்டாங்க. அப்படி வந்துட்டு திரும்பி போகிறப்போ ஹன்சுஜனோட செயின் வந்து விழுந்திருக்கும். இந்த செயினை எடுக்கிற ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை ஸ்டார்டிங்கில் ரொம்பவே புல்லிங் பண்ணாங்களே அந்த பொண்ணுங்க தான். லிம்ஜக் இங்கிலீஷுக்கு கால் பண்ணி எங்கே இருக்கேன்னு சொல்லி கேட்குறப்ப, இந்த மாதிரி நான் கராத்தே கிளாஸ் போகிறேன்னோடனே நானும் ஜாயின் பண்ணிக்கிறேன் அங்கே போகிறாங்க. கராத்தே சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு ரொம்பவே ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கேருந்து கிளம்பி பஸ் ஸ்டாப்பில் போய் பஸ்க்காக வெயிட் பண்ணிருக்காங்க. அப்போன்னு பார்த்தா ஒரு கார் வந்து தண்ணியை ஃபுல்லாக அடிச்சிருது. எங்கே அந்த தண்ணி நம்ம ஹீரோயின் மேலே பட்டுமோன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து சேஃபாக பார்த்துக்கிறாங்க. இருந்தாலும் ஹீரோயின் நலஞ்சிடறாங்க. இதே எல்லாமே கங்க்ஷன் பார்த்துட்டு ரொம்பவே ஃபீலிங்காக போயிட்டுருக்காங்க. அப்போ ஹீரோயின் வந்துட்டு இவ்வளோ ஈரமாக நான் வீட்டுக்கு போயிட்டேன்னா எனக்கு பிரச்சனை அப்படின்னோடனே, பரவாயில்ல நீ என் வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. ஏன்னா ஃப்ளாஷ்பேக் படி அவங்க அப்பா இன்றைக்கி கிளம்பிடுறேன்னு சொன்னாங்க. அந்த தைரியத்தில் கூப்பிட்டு போயிருக்காங்க. வீட்டுக்கு போனோடனே நேராக ஹீரோயின் வந்து ஒரு ரூமுக்கு போயிடுறாங்க. அங்கே பார்த்தா ஃபுல்லாக மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸாக இருக்குது. எனக்கு ஏதாச்சும் வாசிச்சு காட்டுறியான்னு சொல்லி ஹீரோயின் கேட்குறப்போ லீசுவும் ஒரு சாங் பண்ணுறாங்க. அப்போ ஒரு ரொமான்டிக் ஃபீலாக இருக்குது. அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. ஹீரோயின் வந்துட்டு இவ்வளோ நல்லா பார்த்துக்கிறானேன்னு சொல்லிட்டு ரசித்து பார்த்துட்ருக்காங்க. அந்த சாங் அவ்வளோ நல்லா இருக்குது. அந்த இடத்துலேருந்து கிளம்பி சரி ஒரு மூவி பார்க்கலாம், ஒரு த்ரில்லிங்கான ஹாரர் மூவி பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பேய் படம் பார்த்துட்ருக்காங்க. ஸ்நாக்ஸ்லாம் வச்சு பார்த்துட்ருக்கப்போ அவங்க அப்பா யாரோ ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்திருக்கான் லீசுன்னு சொல்லிட்டு டேபிள் கடியில் ஒழிஞ்சு அவரும் அந்த ஸ்நாக்ஸ் எடுத்து அவங்களுக்கே தெரியாமல் சாப்பிட்டுட்ருக்காரு. இடத்துல நிறைய ஹாரர் சீன்ஸ் வருமா, இதை பார்த்து லீசுவுக்கு பயந்து நம்ம ஹீரோயினை தான் கையை ஹோல்ட் பண்ணிட்டுருக்காங்க. ஹீரோயின் சிரிச்சுட்டே பார்த்துட்ருக்காங்க. அப்போ ஹீரோயினோட அப்போ பரவாயில்லையே லீசு ஒரு பொண்ணெல்லாம் டேட்டாக கூப்பிட்டு வந்திருக்கானே, பெரிய ஆள் தான், சின்ன பையன் நினச்சோமேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காரு. திடீர்னு அப்போது ஹீரோ வந்து கிஸ் பண்ண போகிறப்ப தான் டேபிளுக்கு நேராக பார்த்தா ஹீரோயின் அவங்க அப்பாவுக்கு ஷாக்கு. ஏன்னா அது அவங்க பொண்ணு எந்திரிச்சப்போ எப்படா நீ என் பொண்ணை கிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கத்திட்டு லீசுவை அடிக்க போனால் நம்ம ஹீரோயின் வேறு யாரோ நினச்ச பயத்தில் ஒரு பாட்டில் எடுத்து அவங்க மண்டை மேலே அடிச்சிடுறாங்க. தெரியாதனமா அப்பா மண்டையிலே அடிச்சிட்டாங்க. அவரும் மயங்கி விழுந்துட்டாரு. இதோட இந்த எபிசோட் முடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னாங்க பார்க்கணும். உங்களுக்கு லீசுவோ பிடிக்குமா இல்லைனா ஹன்சுஜன் பிடிக்குமா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு என்ன ரொமான்டிக் கொரியன் ட்ராமா சீரீஸ் வேணுன்றதையும் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.